ओम शांति। अव्यक्त समयगे जून 21 तेदी। जैसे अपने स्थूल कार्य के प्रोग्राम को दिनचर्या प्रमाण सेट करते हो, ऐसे अपनी मनसा समर्थ स्थिति का प्रोग्राम सेट करो तो कभी अपसेट नहीं होंगे। बाबा ஒரு நல்ல இறை மாணவன், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், அந்த ரூபத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குறாரு. அதனால் நமக்கு ஒரு யுக்தியை கற்றுக் கொடுக்கிறார். பாபா சொல்கிறாரு, எப்படி நீங்கள் முழு நாளுக்கான ஸ்தூலமான உங்களுடைய காரிய விவகாரங்களுக்கு மைண்டை செட் பண்ணிக்கிறீங்க, அதாவது நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் இல்லையா, இன்றைக்கி நான் வந்து இந்தந்த வேலைகளெல்லாம் முடிக்க போகிறேன், இவங்க இவங்களோட பேசணும், இதை சொல்லணும், இந்த வேலை இருக்குது, எங்கள் பேங்க்குக்கு போகணும், எங்கள் கடைக்கு போகணும், இந்த பில் கட்டணும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லௌகீக காரியங்களுக்காக உங்கள் மைண்டை செட் பண்ணிக்கிறீங்க, ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க. அதே போல் உங்களுடைய மனதையும் சக்திசாலியாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் மனதிற்காகவும் சில வேலைகளை, சில ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது ஒரு பொழுது நீங்கள் என்ன ஆக மாட்டிங்களா, அப்செட் ஆக மாட்டீங்க, மேலும் கீழுமா ஆக மாட்டீங்க. ஜித்னா அப்னே மன் கோ சமர்த்து சங்கல்போமே பிஸி ரக்கேங்கே தோ மன் கோ அப்செட் ஹோனேகா சமைகி நகி மிலேகா. எந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் மனதை சக்திசாலியான நிலையில் வைப்பதற்கான பயிற்சி செய்து விடுவீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் மனம் அப்செட் ஆகாது, வீணான விஷயங்களின் பக்கம் போகாது இல்லையா. ஏன்னா கொஞ்சம் நம்ம மனதை நம்ம அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும், கடந்த கால விஷயங்கள், நமக்கு பிடிக்காத விஷயங்கள், யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க, யாரோ ஏதோ செய்திருப்பாங்க, அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம மனதில் வந்து நம்ம ரொம்ப தொந்தரவு செய்யும். அப்போ நம்ம பாபாவுக்கு என்ன சொல்கிறோம், பாபா இதெல்லாம் எனக்கு வேணாம் நான் நினைக்கிறேன், ஆனால் ஏனோ தெரியல மீண்டும் இப்படிப்பட்ட வீணான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் என் மனதில் வந்துடுது. பாபா திருப்பி என்ன கேட்குறாருன்னா, குழந்தாய் நீ ஏன் உன் மனதை காலியாக வச்சிருக்கிற. அப்போ முரளியில் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த மாயை வர்றதுக்கான கேட் ஒன்று இருக்குது, கதவு ஒன்று இருக்குது, அதை மூடிடுங்க. எப்படி அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம் முன்பக்க வாசல்னு ஒன்று இருக்கும், பின் வாசல்னு ஒன்று இருக்கும், முன் வாசலை மூடினாலும் சில நேரம் திருடர் என்ன பண்ணிடுவார், பின் வாசல் வழியாக வந்துடுவாராம். அதுபோல் நம்ம இந்த முக்கியமான 5 விகாரங்களை விட்டுட்டோம், காமம், குரோதம், மோகம், லோபம், அகங்காரம், இதன் மீது நமக்கு கவனம் வந்துடுச்சு. ஆனால் அந்த பின் வாசல் அது எங்கேயோ கொஞ்சம் திறந்திருக்கு, ஏதோ ஒரு சில பலகீனமான விஷயங்கள். அப்போ அந்த வாசல் வழியாக இந்த மாயக்கூடிய திருடன் மனதுக்குள்ளே வந்துடுறாரு, வந்து நம்மை அந்த புயல் வந்தால் எப்படி ஆகிடும் அதுபோல் நம்மை ரொம்ப அலைக்கழிக்க வச்சிடுறாரு. அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனதிற்கு ப்ரோக்ராம் கொடுத்துருங்க. மன் சதா செட் அர்த்தாத் ஏகாகிரகத்தோ ஸ்வதஹ அச்சே வைப்ரேஷன் ஃபைல்தே ஹே சேவா ஹோத்தி ஹே. இப்போ மனதுக்கு ப்ரோக்ராம் செட் பண்ணணும்னா என்ன செய்யணும், நல்ல நல்ல ஸ்வமான்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு கூடிய ஸ்வமான் எடுத்துக்கிறேன், இதை இன்னைக்கு இப்படிலாம் பயிற்சி செய்து பார்ப்பேன், இதை பற்றி கொஞ்சம் ஞான சிந்தனை செய்வேன். அப்போ எப்படி சிந்தனை செய்யலாம், மாஸ்டர் சர்வசக்திவான்னா என்ன, நானும் அது போல் சர்வசக்திவான் பரமாத்மாவை போல புள்ளியாக இருக்கக்கூடிய சுத்திஸ்வரூபமான ஆத்மா, எப்படி அவருக்குள்ள அனைத்து சக்திகளும் இருக்கோ அதே போல் எனக்குள்ளும் கூட சர்வசக்திகளும் இருக்குது. இப்போ சர்வசக்திகளை உடைய ஆத்மா என்ன அடையாளம் எப்படி இருக்கும், வெற்றி நிறைந்தவர்களாக இருப்பாங்க,
தடைகளை வென்றவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விக்னமும் அவர்களுடைய முயற்சியை நிறுத்தாது. பிறரையும் சித்தி ஸ்வரூபமாக ஆக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குஷி நிறைந்தவங்களா இருப்பாங்க. உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் சக்தி இருக்கும். அப்ப நம்மை அது போல அப்படியே ஸ்வரூபமா நான் என்னை பார்க்கிறேன், வா வா எனக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்துட்டாரு, இப்ப எனக்குள்ள எல்லா சக்திகளும் நிரம்பி இருக்கு அப்படின்னு நம்ம அதை மனதால் செட் பண்ணிடுறோம். இப்போ பாபா என்ன சொல்றாரு, நீங்கள் அந்த அந்த நிலையில் நிலைச்சிருந்தீங்கனாலே போதும், உங்கள் கிட்ட இருந்த அந்த நல்ல நல்ல வைப்ரேஷன் உங்களை சுற்றி எல்லாம் பரவுது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க ஆத்மாக்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு ஏன் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்போது பாபா சொல்றது சேவா ஹோத்தி ஹே. ஸோ நீங்கள் யாருக்கும் நான் போய் தேடி போய் சேவா பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. என் மனதிலுடைய அந்த நல்ல அதிர்வலைகள் தானாக அது பரவ ஆரம்பிக்குது. எந்த ஆத்மாவிற்கு என்ன வேணுமோ, அமைதியோ அல்லது சுகமோ, அது அந்த அதிர்வலைகள் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது சேவை தானாக நடந்துடுது. பிறகு அவங்களுக்கு எப்போ வேணுமோ நிச்சயமாக பாபா குழந்தை ஆவாங்க. ஸோ அவர்களுக்கு அமைதியும் சுகமும் கிடைச்சிடும். சேவை தானாகவே நடந்துடும். அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், மனதிற்காக காலையிலேயே பாபா சொல்ல அமிர்த வேலையில் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இன்றைய முழு நாள் நான் என்னுடைய அலௌகிக முயற்சிக்காக என்ன செய்ய போகிறேன், புருஷார்த்தம், நான் ஸ்வமான் எழுத போகிறேனா, ஸ்வமானுடைய பயிற்சி பண்ண போகிறேனா, அல்லது முரளியினுடைய பாயிண்ட்டை சிந்தனை செய்ய போகிறேனா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செட் பண்ணிடுங்க. அதை செய்து பார்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி மனதுக்கான ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோன்னா நல்ல ஸ்திதியை, சக்திசாலியான நிலையை உருவாக்கலாம். ஓம் சாந்தி.